அந்த காலத்து வீடுகளை பார்த்திருப்பீங்க அந்த வீடுகளை கட்டிய விதத்திலேயே நம்முடைய வாழ்வியல் தத்துவத்தை மறைமுகமா நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுக்கறாங்க கேக்குறீங்களா சொல்றேன் முதல்ல படி அதாவது இளமையில கல்வி பயிலனும் ஒரு படி ஏறினதுக்கு அப்புறம் ரெண்டு அடி நடந்து உள்ள வர்றது மாதிரி அமைஞ்சிருக்கும் அதாவது முதல்ல படி அப்புறம் நட அப்படிங்கற அர்த்தம் அதுக்கப்புறம் பெரும்பாலான பழைய வீடுகள்ல மிக குறுகிய அளவுல உத்திரம் அமைஞ்சிருக்கும் தலை குனியாம நாம எட்டு வச்சு நடந்தா மேல உள்ள உத்திரம் நம்ம தலையில இடிக்கும் அதன் அர்த்தம் தலை குனிந்து முன்னேறு தலை குனியாம நம்ம எட்டு வச்சு நடந்தா மேல உள்ள உத்திரம் நம் தலைய ஒரு பதம் பாத்துரும் ஆக ஒரு படி ஏறி ரெண்டு அடி நடந்து தலை குனிஞ்சு உள்ள வரும்போது வீட்டின் நிலைக்கதவு பக்கத்துல ஒரு சின்ன மணி தொங்கவிடப்பட்டிருக்கும் அதோட அர்த்தம் என்னன்னா நம்ம வீடே ஆனாலும் நான் உள்ள வரேன் அப்படிங்கிற தகவலை தெரிவிக்கணுங்கிறது தான் வீட்டுக்கு உள்ள போன உடனே ஒரு சின்ன மேடை போல ஒரு திண்ணை இருக்கும் சில வீடுகள்ல வீட்டின் வெளியே இருக்கும் ஆனால் சில வீடுகள்ல உள்ள இருக்கும் இங்கே உட்கார்ந்து ஓய்வெடுக்கலாம் ஆக மொத்தம் அர்த்தம் என்னன்னா படி அதன்படி நட பணிவாக முன்னேறு பின்பு ஓய்வெடு இந்த காலகட்டத்தில் இதுபோல அழகிய அர்த்தமுள்ள வீடுகளை பார்க்க முடியாது வீடு அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்ல நமக்கு பின் நமது சந்ததிகளுக்கும் உரியது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும் இறந்த பிறகும் அவன் விட்டு அவனே தூக்கிட்டு போறவன் மாதிரி நாய்கள் ஜாக்கிரதை கேட்டை திறந்தவுடன் மூடவும் கேட்டின் முன் வாகனம் நிறுத்தாதே அப்படிங்கிற மிரட்டலான வாசகம் எழுதிய வீடுகளைத்தான் இப்போ அதிகமா பார்க்க முடியுது அதுக்காக முன்காலத்துல கட்டின மாதிரி வீடுகளை கட்டுங்கன்னு நான் சொல்ல வரல ஒரு வீட்டை எப்படி கட்டணும்னு பரிசுத்த வேதாகமே நமக்கு சொல்லி கொடுக்குது வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும் வீட்டுல தெய்வீக கலை இருக்கணுங்க